மீண்டும் வந்து இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பாவில் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான லீக்சன்ஸ்டைன் குறித்து இன்று நமது பார்வையை திருப்பலாம். லீக்சன்ஸ்டைனா, அப்படியொரு நாடு இருக்கிறதா என்று பலர் கேட்கலாம். அது சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடுவில் அமைந்துள்ளது. அதன் மொத்த பரப்பளவு 160 கிலோமீட்டர் மட்டுமே. அந்நாட்டின் மொத்த சனத்தொகை 38,000 பேர் மட்டுமே. அவர்கள் அனைவரும் ஜெர்மன் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இன்று மன்னராட்சி நடக்கும் மிக சில நாடுகளில் லீக்சன்ஸ்டைனும் ஒன்று. அந்நாட்டு மன்னரின் பெயர் 2 ஹான்ஸ் அடம். உண்மையில் அவர் ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபு. அது குறித்து பின்னர் பார்ப்போம். இப்போதைக்கு அந்நாட்டில் அரசமைப்பு சட்டத்திற்குட்பட்ட மன்னராட்சி நடப்பதாக சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் மன்னருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர் நினைத்தால் பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்ப முடியும். நீதிபதிகளும் அரசு அதிகாரிகளும் மன்னருக்கு அடங்கி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி பதவியை விட்டு தூக்கலாம். இங்கே நீங்கள் காண்பது மன்னரின் அரண்மனை அல்லது மாளிகை. அது தலைநகர் ஃபார்டூஸில் ஒரு மலையுச்சியில் அமைந்துள்ளது. லீக்சன்ஸ்டைன் தலைநகரத்தின் பெயர் ஃபார்டூஸ். வி போட்டு எழுதியிருப்பார்கள். ஆனால் ஜெர்மன் மொழியில் அது எஃப் உச்சரிப்பு வரும். தலைநகரம் ஃபார்டூஸ் நடுப்பகுதியில் சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. லீக்சன்ஸ்டைன் நாட்டுக்கென தனியான விமான நிலையம் கிடையாது. அதனால் அங்கே நீங்கள் நேரில் சென்று இறங்க முடியாது. ஒன்றில் ஆஸ்திரியா ஊடாக அல்லது சுவிட்சர்லாந்து ஊடாகத்தான் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆஸ்திரியாவில் உள்ள ஃபெல்ட்கிர்ஷ் நகரிலிருந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள புக்ஸ் நகரம் வரைக்கும் ஆஸ்திரியாவின் ரயில் சேவை நடக்கிறது. லீக்சன்ஸ்டைன் நாட்டுக்குள்ளே ஷான் என்னும் சிறிய நகரத்தில் அந்த ரயில் வண்டி நிற்கும். அதிலிருந்து நீங்கள் தலைநகரம் ஃபார்டூஸுக்கு பஸ்ஸில் செல்லலாம். லீக்சன்ஸ்டைன் நாட்டுக்குள்ளே அனைத்து ஊர்களையும் இணைக்கும் வகையில் சிறந்த பஸ் சேவை நடக்கிறது. அந்நாட்டின் தேசிய பஸ் சேவையான லீமொபில் சுவிட்சர்லாந்தின் புக்ஸ் நகரிலிருந்தும் ஆஸ்திரியாவின் ஃபெல்ட்கிர்ஷ் நகரிலிருந்தும் பயணிகளை ஏற்றி செல்கின்றது. தலைநகரம் ஃபார்டூஸில் அமைந்துள்ள முத்திரை மியூசியம் உலக புகழ் பெற்றது. லீக்சன்ஸ்டைன் நாட்டுக்கென தனித்துவமான முத்திரைகள் உல்லாச பிரயாணிகளை கவரும் அம்சங்களில் ஒன்று. அங்கு வருபவர்கள் ஒரு வாழ்த்து மடலில் அந்த முத்திரையை ஒட்டி தமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புவார்கள். இங்குள்ள முத்திரை மியூசியத்தில் ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்பட்ட முத்திரைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். முத்திரை சேர்க்கும் பொழுதுபோக்கை கொண்டிருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த இடம். லீக்சன்ஸ்டைன் நாட்டு முத்திரைகள் மட்டுமல்லாது பிற நாடுகளிலிருந்து லீக்சன்ஸ்டைனுக்கு அனுப்பப்பட்ட தபால்களில் இருந்த முத்திரைகளும் அங்கே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். சோவியத் யூனியன் முத்திரைகளை கூட நான் அங்கே கண்டேன். இங்கு தபால்கள் அனுப்பப்படுவதே முற்றாக நின்றுவிட்டது என்று சொல்லலாம். அந்த வகையில் இனிமையான கடந்த காலத்தை இடைமீட்டு தருவதாக இந்த முத்திரை மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ள முத்திரைகளை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. குளிர்காலத்தில் அங்கே வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்காக வருவார்கள். லீக்சன்ஸ்டைனின் தெற்கு பகுதி முழுவதும் மிக உயரமான மலைகளை கொண்டுள்ளது. அதற்கு மிக அருகில்தான் சுவிட்சர்லாந்திலும் ஆஸ்திரியாவிலும் பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு பெயர் போன பிரதேசங்கள் உள்ளன. லீக்சன்ஸ்டைனையும் சுவிட்சர்லாந்தையும் பிரிக்கும் இயற்கையான எல்லையாக ரைன் நதி ஓடுகின்றது. ஆனால் 2 உலக போருக்கு பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையில் சுங்க சோதனை நடக்கும் எல்லை எதுவும் கிடையாது. சுவிட்சர்லாந்துடனான எல்லையானது எப்போதும் திறந்து விடப்பட்டிருந்தது. அண்மையில் ஷெங்கன் உறுப்புரிமை நாடாகிய பின்னர் ஆஸ்திரியாவுடனான எல்லையும் இப்போது திறக்கப்பட்டுவிட்டது.
ஆகையினால் தற்போது மூன்று நாடுகளுக்கும் இடையில் கட்டுப்பாடற்ற சுதந்திரமான போக்குவரத்து நடைபெறுகின்றது. லீக்டர்ஸ்டைன் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது ஐரோப்பாவின் பெரிய பணக்காரர்களும் உலகிலுள்ள கிரிமினல்களும் தமது பணத்தை பதுக்கி வைப்பதற்காக வருகிறார்கள். உலகிலுள்ள கருப்பு பணம் எல்லாம் சுவிஸ் வங்கிகளில் பதுக்கி வைக்கப்படுவது பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போன்ற வங்கித்துறை லீக்டன்ஸ்டைனிலும் உள்ளது. பொதுவாக லீக்டன்ஸ்டைனிலும் சுவிட்சர்லாந்திலும் பதிவிட அனுமதி பெற்றவர்கள் அங்கு ஒரு வங்கி கணக்கை திறக்க முடியும். அப்படி இல்லாத விடத்து 5,000 யூரோ டிபாசிட் கட்டினால் ஒரு வங்கி கணக்கு திறக்க முடியும். சுவிஸ் வங்கிகள் போன்று லீக்டன்ஸ்டைன் வங்கிகளும் வங்கி ரகசியம் என்ற பெயரில் தம்மிடம் கணக்கு வைத்திருந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடாமல் இருந்தன. அண்மை காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் இரகசிய கணக்கு வைத்திருந்தவர்களின் பெயர் விவரங்களை அந்நாட்டு அரசுகளுக்கு கொடுக்க சம்மதித்திருந்தனர். அதன் பிறகு ஜெர்மனி மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பணக்காரர்கள் தமது நாடுகளில் வரி கட்டாமல் பதுக்கிய பணத்தை லீக்டன்ஸ்டைன் வங்கிகளில் வைப்பிலிட்டு இருந்தமை தெரிய வந்தது. லீக்டன்ஸ்டைன் ஒரு தொழில்துறை வளர்ச்சியடைந்த நாடாக இருந்த போதிலும் அதன் பொருளாதாரத்தில் 30% வங்கித்துறை தான் ஈட்டி தருகின்றது. இப்போது நாங்கள் லீக்டன்ஸ்டைன் நாட்டு வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். இதில் தமிழர்களுக்கு தேவையான ஒரு விடயமும் அடங்கியுள்ளது. அதாவது, உலகில் லீக்டன்ஸ்டைன் போன்ற சிறிய நாடுகள் சுதந்திர தனி நாடாக இருக்கலாம் என்றால் தமிழ் இளமும் தனி நாடாக இருக்க முடியாதா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது அது நியாயமாகத்தான் தோன்றும். ஆனால் லீக்டன்ஸ்டைன் சுதந்திர நாடாக இருப்பதற்கான வரலாற்று காரணியும் அதன் பூகோள அமைவிடமும் தமிழகத்துடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு முற்றிலும் மாறுபட்ட விடயமாகும். உண்மையில் தேசியவாத அரசியல் மட்டுமல்ல, தேசிய அரசுகள் கூட 19ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றியுள்ளன. 19ஆம் நூற்றாண்டு வரையிலான ஐரோப்பிய கண்டத்தில் பெரிதும் சிறிதுமாக பல மன்னராட்சிகள் இருந்துள்ளன. லீக்டன்ஸ்டைன் ஒரு நிலப்பிரபுவின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசமாக இருந்தது. அவர் குறுநில மன்னராக ஆட்சி செய்து வந்தார். முதலாம் உலகப்போர் வரையில் லீக்டன்ஸ்டைன் ஆஸ்திரிய சக்கரவர்த்திக்கு கீழ்ப்படிந்த ஒரு சிற்றரசாகத்தான் இருந்து வந்தது. லீக்டன்ஸ்டைன் குறுநில மன்னர் ஆஸ்திரிய இராணுவத்தில் ஒரு ஜெனரலாக இருந்தார். அவர் தனது ஊர் பக்கம் எட்டியும் பார்க்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டில் நெப்போலியனின் பிரெஞ்சு படைகளை தோற்கடிப்பதற்காக நடந்த போரில் பல நாடுகள் கூட்டமைத்து கொண்டன. அந்த கூட்டு படையணியில் லீக்டன்ஸ்டைனும் சேர்ந்து போரிட்டது. அப்போதே அது சுதந்திரமாக இருப்பதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டது. ஐரோப்பாவில் நடந்த போரில் நெப்போலியனின் தோல்விக்கு பின்னர் பல புதிய நாடுகள் உருவாகின. அவற்றில் லீக்டன்ஸ்டைனும் ஒன்று. அப்போது பிரிக்கப்பட்ட தேச எல்லைகள் இந்த காலத்திலும் அப்படியே பெருமளவு மாறாமல் இருக்கின்றன. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது கலையரசன். நன்றி, வணக்கம்.